ஃபினான்ஸ் சோ மினிஸ்டி ஆஃப் ஃபினான்ஸ் அப்படிங்கும் போது பாத்தீங்கன்னா அப்படின்னா இங்க ரெண்டே ரெண்டு ஆப்ஷன் தான் வந்து ஃபினான்ஸ் ரிலேடா இருக்கு பப்ளிக் டெப்ட் ஆக்ட் அண்ட் தென் பாத்தீங்கன்னா ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட் சோ இப்போ பாத்தீங்கன்னா அப்படின்னா ஆஷன் ஏவும் பி வந்து நெக்லெக்ட் பண்ணலாம் ஸோ சியா டி ஆ அப்படிங்கிறதா சோ இதுக்கு டேரக்ட்டாக ஆன்சர் சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி சோ பிரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்ட்ரிங் ஆக்ட் டூ தௌசண்ட் டூ அண்ட் தென் பாத்தீங்கன்னா அப்படின்னா ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் நைன்டீன் நைன்டி நைன் சோ இந்த ரெண்டு ஆக்ட்டை தான் வந்து கீ கன்சர்னா வச்சு இந்த டிபார்ட்மெண்ட் வந்து ஒர்க் ஆயிட்டு இருக்கு லைக் என்போர்ஸ்மெண்ட் டேரக்டரேட் வந்து ரன் ஆயிட்டு இருக்கு சரிங்களா சோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம்

அதாவது பார்த்தீங்க அப்படின்னா பெஹ்ரீனும் யுனைடெட் அரபு எமிரேட்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேர்ஷியன் கல்ஃப் கூட வந்து பார்டரை வந்து ஷேர் பண்ணுறாங்க சரிங்களா ஸோ பேர்ஷியன் கல்ஃபுங்கிறது ஒரு கீ ஏரியா இன் வேர்ல்டு மேப் ஸோ அந்த பெர்ஷியன் கல்ஃபை சுற்றி என்னென்ன கண்ட்ரீஸ் இருக்குது அப்படிங்கிறத நோட் பண்ணி வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது சரிங்களா ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம் விச் த ஃபாலோயிங் இன்டர்நேஷனல் கன்வென்ஷன் ஆர் ப்ரோட்டோகால் இஸ் ஆர் ரிலேட்டட் டு த ஓசோன் லேயர் டிப்ரெஷன் லேயர் டிப்ரேஷன் கூட எந்த புரோட்டோக்கால் வந்து ரிலேட் ஆகுது அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க பாத்தீங்க அப்படின்னா மான்ட்ரியல் புரோகால் இருக்கு கீட்டோ ப்ரோட்டோக்கால் இருக்கு அண்ட் தென் ஹோம் கன்வென்ஷன் இருக்கு அண்ட் தென் பாத்தீங்க அப்படின்னா அண்ணா தேவ இருக்கு சோ இந்த ப்ரோட்டோக்கால்ஸ் எல்லாம் எது ரிலேட்டடா இருக்கு அப்படின்றது தெரிஞ்சாலே போதும் இந்த கொஸ்டினை வந்து ஈஸியா அப்ரோச் பண்ணிடலாம் சோ இப்போ கீட்டோ ப்ரோட்டோக்கால் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இது கிரீன் ஹவுஸ் கேஸஸை வந்து கண்டெய்ன் பண்ணுறதுக்காகவும் அதோட லிமிடெட் யூசேஜ் அண்ட் பாத்தீங்க அப்படின்னா கண்ட்ரியோட எக்கனாமிக்கல் அண்ட் இண்டஸ்ட்ரியல் யூசேஜில் வந்து கிரீன் ஹவுஸ் கேஸ் வந்து கம்மி பண்ணும் அப்படின்றத பற்றி பேசாததான் வந்து இந்த கீட்டோ ப்ரோட்டோக்கால் அந்த அப்படியே பாத்தீங்க அப்படின்னா ஸ்டாக்ஹோம் கன்வென்ஷன் பாத்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி ஆர்கானிக் பொல்யூட்டன்ஸ் பற்றி பேசுகிறதா வந்து இந்த ஸ்டாக்ஹோம் கன்வென்ஷனோட வேலையே ஸோ இப்போ மிச்சம் இருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா மான்ட்ரியல் போட்டோக்கால் ஸோ மான்ட்ரியல் போட்டோக்கால் தான் பார்த்திங்க அப்படின்னா மேஜரா எதை பற்றி பேசுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓசோன் லேயர் டிப்ளீஷன் பற்றி பேசுது அதாவது பார்த்திங்க அப்படின்னா குளோபல் ப்ரொடக்ஷன் கன்செப்ஷன் ஆஃப் சப்ஸ்டன்சஸ் தட் டிப்ளீட்ஸ் ஓஷன் லேயர் ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா நிறையா சப்ஸ்டன்சஸ் பார்த்திங்க அப்படின்னா ஓஷன் லேயர் டிப்ளீஷனுக்கு வந்து காரணமாக இருக்கும் அந்த கன் அந்த ப்ரொடக்ஷனை அந்த அதோட கன்சியூம்ஸாக வந்து கம்மி பண்ணும் அப்படிங்கிறத பற்றி தான் வந்து இந்த மாண்ட்ரியல் போட்டோக்காலே ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம் கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் ரிகாரிங் சோலார் சைக்கிள் டுவெண்ட்டி ஃபைவ் ஸோ சோலார் சைக்கிள் டுவெண்ட்டி ஃபைவ் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ பாத்தீங்க அப்படின்னா சோலார் சைக்கிள் டுவெண்டி ஃபைவ் அப்படிங்கிற திங்கே வந்து பாத்தீங்கன்னா ஒரு புது டெர்மினாலஜியாக வந்து நியூஸ்ல இருக்கும் ஏன்னா பதினோரு வருஷத்துக்கு முன்னாடி தான் வந்து இந்த சோலார் சைக்கிளை பத்தி பேசியிருப்பாங்க ஸோ இப்போ பாத்தீங்க அப்படின்னா லெவன் இயர்ஸ் கழிச்சு அடுத்து சோலார் சைக்கிளை பத்தி பேசுறாங்க ஸோ சோலார் சைக்கிள்னா என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நம்ம இரத்துக்கு எப்படி மேக்னெட்டிக் போல்ஸ் இருக்கு நார்த்து மேக்னட்டிக் போல் சவுத் மேக்னெட்டிக் போல் இருக்கோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சன்னுக்கும் மேக்னெட்டிக் போல்ஸ் இருக்கும் இது பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு லெவன் இயர்ஸுக்கு வந்து ஃப்ளிப் ஆகும் லைக் நார்த் அண்ட் சவுத் போல் பார்த்தீங்க அப்படின்னா டேரெக்டாக அப்படியே ஃப்ளிப் ஆகி திரும்பவும் பார்த்தீங்க அப்படின்னா நார்த்து கீழேயும் சவுத் மேலேயும் வரும் அடுத்த அடுத்த பதினோரு வருஷம் கழிச்சு பார்த்திங்க அப்படின்னா நார்த்து மேலேயும் சவுத்து கீழேயும் வந்து இப்படி வந்து ஃப்ளிப் ஆகிட்டே இருக்கும் ஸோ இந்த ஃப்ளிப்பை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா சோலார் சைக்கிள்னு சொல்லுவோம் இது பார்த்திங்கன்னா லெவன் இயர்ஸ் ஒன்ஸ் தான் வந்து இந்த சோலார் சைக்கிள் நடக்கும் ஸோ இந்த லெவன் இயர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா டூ தௌசண்ட் டென்ல இருந்து ஆரம்பிச்சு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி வரையும் ஒரு சைக்கிள் வந்து ரன் ஆயிருக்கு சோ அந்த சைக்கிள்ல தான் வந்து நம்ம இந்த பிக்சர்ல பாக்கிறோம் சரிங்களா சோ இந்த மேக்னெட்டிக் பிளிப் வந்து நடந்துருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க சோ இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லுது அப்படின்னா இட் ஆஸ் கன்குளூட் இன் டூ தௌசண்ட் நைன்டீன் அந்த சோலார் சைக்கிள் டுவெண்ட்டி சிக்ஸ் அஸ் பிகன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சோ இப்போ இந்த ஆப்ஷனை வரைக்கும் டூ தௌசண்ட் நைன்டீன்ல கன்குளூட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க பட் பாத்தீங்க அப்படின்னா டூ தௌசண்ட் நைன்டீன் டிசம்பர்ல கன்குளூடா ஆயிருக்கு பட் இதை வந்து வதிகாரபூர்வமாக அங்கீகரிக்கிறது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஆயிடுச்சு அண்ட் தென் டூ தௌசண்ட் ட்வெண்ட்டில தான் வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா சோலார் சைக்கிள் ட்வெண்ட்டி ஃபைவ் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு ஸோ தட் பார்த்திங்க அப்படின்னா சோலார் சைக்கிள் ட்வெண்ட்டி சிக்ஸ் ஹேஸ் பிகன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த ஆப்ஷன் வந்து கம்ப்ளீட்டா தப்பு ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து தப்பு அப்படிங்கும் போது ஆப்ஷன் ஒன் வந்து தப்பு அந்த தென் ஆப்ஷன் சி வந்து தப்பு ஏ அண்ட் சி வந்து தப்பு ஆயிடுச்சு ஸோ பியா டிஆங்கிறத வந்து டிசைட் பண்ணும் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா த பிகினிங் ஆஃப் த சோலார் சைக்கிள் இஸ் த சோலார் மேக்சிமம் வென் த சன் ஹேஸ் த மோஸ்ட் சன் ஸ்பாட்ஸ் சோ இப்ப பாத்தீங்க அப்படின்னா இது ஒரு பீக் மாதிரி போயிட்டு வரும் லைக் ஒரு கிராஃப் வந்து மேல போயிட்டு அப்படியே கீழே வர மாதிரிதான் வந்து இந்த மேக்னட்டிக் கூட திங்கே இருக்கும் ஒரு சைன் வேவ் மாதிரி இருக்கும் இப்ப பாத்தீங்க அப்படின்னா கீழ இருந்து ஆரம்பிக்கும் ஸ்டார்டிங்கில் ரொம்ப கம்மியான மேக்னெட்டிக் ஃபீல்ட் இருக்கும் மிடில் ரொம்ப அதிகமான மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும் அந்த தென் பார்த்தீங்க அப்படின்னா அந்த எந்த வந்து பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் ஃபீல் ரொம்ப கம்மியாக இருக்கும் ஸோ சோலார் மினிமம் சோலார் மேக்ஸிமம் அண்ட் தென் சோலார் மினிமம் தான் இது முடியும் ஸோ பிகினிங்ல சோலார் மேக்சிமம் இருக்குமான்னு கேட்டால் இருக்காது சோலார் மினிமம் தான் இருக்கும் அதே மாதிரி சன்ஸ்பாட்ஸை பொறுத்த வரைக்கும் அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா மினிமமாக தான் இருக்கும் மேக்ஸிமம் இருக்கிறதுல தான் வந்து சன்ஸ்பாட்ஸும் வந்து அதிகமாக இருக்கும் ஸோ ஆப்ஷன் டூவும் தப்பு ஸோ தட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஃபோர்த் ஆப்ஷன் நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம்

அந்த குரூப் ஆஃப் டுவெண்ட்டியை பத்தி ஆல்ரெடி நம்ம ப்ரீவியஸ் கிளாசஸ்ல பேசியிருக்கோம் ஸோ ஜி டுவெண்ட்டி அப்படிங்கிறதா வந்து இதுக்கான கரெக்டான ஆன்சர் கொஸ்டின் போயிடலாம் டென்த் மீட் ஆஃப் சேர்டு பை நேஷன் ஆப்ஷன் சி ரஷ்யா ரஷ்யா தான் வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா இந்த டென்த் விர்ச்சுவல் மீட்டை வந்து பண்ணி அதை வந்து ரன் பண்ணியிருக்காங்க வித் விச் பேங்க் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அதிகமாக வந்து மணிலெஸ் ட்ரான்சாக்ஷன்ஸாக வந்து அதிகமாக பண்ணுறோம் ஸோ பிஓஎஸ் மிஷின்ஸ்லாம் நிறைய இடத்துல இருக்குது ஸோ அந்த மிஷின்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கார்டை ஸ்வைப் பண்ணிட்டு வந்துட்டே இருக்கோம் ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கார்டை ஸ்வைப் பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் வாட்சை போய் டேப் பண்ணாலே போதும் உங்களோட அமௌண்ட் வந்து டேரெக்டாக வந்து டெபிட் ஆயிரும் ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது எந்த பேங்கோட சேர்ந்து நம்ம பண்ணியிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா எஸ்பிஐ கூட சேர்ந்து தான் வந்து இந்த டைட்டன் பே வந்து பண்ணியிருக்காங்க ஸோ டைட்டன் கம்பெனி வந்து எஸ்பிஐ கூட சேர்ந்து டைட்டன் பே அப்படின்னு ஒரு சிஸ்டமும் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க ஸோ ஆப்ஷன் ஏதான் வந்து இதுக்கான கரெக்டான ஆன்சர் நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம் ராம்சார் கன் கன்வர்ஷன் வாஸ் ரீசன்ட்லி இன் நியூஸ் இட் இஸ் ரிலேட்டட் டு ஸோ ராம்சார் கன்வர்ஷன் அப்படிங்கிறது ஒரு கன்வர்ஷன் இந்த கன்வர்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா மேஜரா நிறைய நேரங்கள் நேரங்கள்ல நியூஸ்ல வரும் ஸோ வெட்லாண்ட் கன்வர்ஷன் வெட்லாண்ட் கன்வர்ஷன் சொல்லி வரும் ஸோ இந்த இந்த ஒரே ஒரு கன்வர்ஷன் மட்டும்தான் ஒரே ஒரு பர்டிகுலர் அப்செக்டை வச்சு ரன் ஆகுது அதாவது குளோபல் ஃபுல்லாவே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு ஃபோக்கஸோட ரன் ஆகிற ஒரே ஒரு கன்வர்ஷன் எது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த ராம்சார் கன்வர்ஷன் தான் சிம்பிளா இட் இஸ் த ஒன்லி குளோபல் ட்ரீட்டி டு போக்கஸ் ஆன் ஏ சிங்கிள் எக்கோ சிஸ்டம் ஸோ வெட்லாண்ட் எக்கோ சிஸ்டம் மட்டுமே வச்சு கன்வர்ஷன் ரன் ஆகுறதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ராம்சார் கன்வர்ஷன் தான் ஸோ இந்த ராம்சார் கன்வர்ஷன் வந்து நைன்டீன் செவன்ட்டி ஒன்ல இரானியன் சிட்டி ஆஃப் தான் வந்து ராம்சார்ல சைனிங் நடக்குது ஸோ அதனால தான் இந்த கன்வர்ஷன் பேரே வந்து கன்வர்ஷன் சொல்கிறோம் ராம்வர்ஷன் சொல்றோம் என்ற இடம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரானியன் இருக்குது ஸோ இது எப்போ இந்த ஆக்டுக்கு வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைன்டீன் செவன்ட்டி ஃபைவ்ல இருந்து ஆக்ட்டுக்கு வந்துச்சு ஸோ இந்த கொஷினை பொறுத்த வரைக்கும் ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் சி ப்ரொடக்ஷன் ஆஃப் வெட்லாண்ட் இதுக்கான கரெக்டான ஆன்சர் நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம் who has published the human capital index so ஹியூமன் கேபிட்டல் இண்டெக்ஸ் வந்து யார் பப்ளிஷ் பண்ணாங்க அப்படின்னு கேட்குறாங்க சோ வேர்ல்டு பேங்க் தான் வந்து ஹியூமன் கேபிட்டல் இண்டெக்ஸை வந்து பப்ளிஷ் பண்ணாங்க சோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர் சோ இந்தியா பாத்தீங்க அப்படின்னா லாஸ்ட் இயர் லாஸ்ட் டைம் வந்து இந்த ஹியூமன் கேபிட்டல் இண்டெக்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணும்போது ஒன் ஒன் ஃபைவ் பிளேஸ்ல இருந்தோம் இப்ப பாத்தீங்க அப்படின்னா ஒன் ஒன் சிக்ஸ்த் பிளேஸில் இருக்கும் அவுட் ஆஃப் ஒன் செவன்ட்டி ஃபோர் கண்ட்ரீஸில் சரிங்களா வேர்ல்டு பேங்க் தான் வந்து ஆனுவல் ஹியூமன் கேபிட்டல் டுவெண்ட்டி டுவெண்ட்டி வந்து ரிலீஸ் பண்ணாங்க சோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ சோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாத்தீங்க அப்படின்னா இன் விஜய த வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் வாஸ்பவுண்ட் சோ வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் எப்ப வந்து ஃபவுண்ட் பண்ணாங்க அப்படின்னு கேட்குறாங்க ஸோ எப் எந்த காலத்தில் வந்து நிறுவப்பட்டது அப்படின்னு கேக்கிறாங்க ஸோ இப்போ ஆப்ஷன் பாத்தீங்க அப்படின்னா நைன்டீன் பார்ட்டி ஃபைவ் நைன்டீன் ஃபார்ட்டி சிக்ஸ் நைன்டீன் ஃபார்ட்டி செவன் நைன்டீன் ஃபார்ட்டி எயிட் ஸோ இந்த கொஷுனுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைன்டீன் ஃபார்ட்டி எயிட் ஸோ நைன்டீன் ஃபார்ட்டி எயிட்ல தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த டபுள்யூஎச்ஓ வந்து ஃபார்ம் பண்ணுறாங்க ஸோ செவன்த் ஏப்ரல் நைன்டீன் ஃபார்ட்டி எயிட் சோ டபுள்யூஎச்ஓக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு ஆர்கனைசேஷன் இல்லையா அப்படின்னு கேட்டால் லீக் ஆஃப் நேஷன் சொல்லி ஒரு ஆர்கனைசேஷன் இருந்துச்சு வேர்ல்டு வார் டூ நைன்டீன் ஃபார்ட்டி ஃபைவ்ல எண்ட் ஆகுது ஸோ வேர்ல்டு வார் டூ முடிஞ்ச கையோட லீக் ஆஃப் நேஷன்ஸ்னு சொல்லி வேர்ல்டு ஃபுல்லா பீஸை வந்து நிலைநாட்டணும் அப்படின்னு சொல்லி லீக் ஆஃப் நேஷன் ஒன்னு ஃபார்ம் பண்ணாங்க அது எப்போ ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தா நைன்டீன் ஃபார்ட்டி தான் ஃபார்ம் பண்ணுறாங்க நைன்டீன் ஃபார்ட்டி சிக்ஸ்ல இருந்து அது ஆக்டிவ் வருது ஸோ அது பாத்தீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு வருஷத்தில் ஃபெயிலியர் ஆயிடுச்சு அந்த அது சரியாக மூவ் ஆகல அதோட அப்ஜெக்டிவ் வந்து சரியாக ரன் ஆகல ஸோ தட் என்ன பண்ணாங்க அப்படின்னா லீக் ஆஃப் நேஷனை க்ளோஸ் பண்ணிட்டு டபுள்யூஹெச்ஓ அப்படின்னு சொல்லி வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் வந்து ரன் பண்ண ஆரம்பிச்சாங்க ஸோ நைன்டீன் ஃபார்ட்டி எயிட்லேருந்து டபுள்யூஹெச்ஓ வந்து ஸ்டில் நோ இட்ஸ் ரன்னிங் ஆன் ஸோ அதோட அப்ஜெக்டிவ்ஸ் எல்லாமே கிளியரா ரன் ஆயிட்டு இருக்கு ஸோ இன்னைக்கு இந்த பத்து கொஸ்டினோட இந்த கரண்ட் அஃபேஷன் முடியுது நாளைக்கு இன்னொரு பத்து கொஸ்டினோட வந்து உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்யூ